Hi friends, இன்னைக்கு நீஸ் கிச்சன்ல நீங்க பார்க்க போற ரெசிபி என்னோட ஸ்டைல் ப்ரோக்கலி பக்கோடா. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டி ரெசிபி. இப்போ வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்கலி எப்படி க்ளீன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு மட்டும் என்னோட க்ளீனிங் மெத்தட் கொஞ்சம் மாறும். ப்ரோக்கலியை பிளெயின் வாட்டர்ல க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வார்ம் வாட்டர்ல ஒரு போர்ஷன் வினிகருக்கு அஞ்சு போர்ஷன் வாட்டர் அந்த கணக்குல நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதுல நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்கலியை நல்லா முழுகி விட்டுறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி முழுகி வைக்க போறேன். இந்த ப்ரோக்கலி பக்கோடா பொறுத்த மட்டும் இந்த காம்பை வந்து நான் யூஸ் பண்ண போறது இல்லை. இந்த காம்பை நான் வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணுவேன். அதாவது கேரட், ராடிஷ், கேபேஜ் இந்த பொரியல்லாம் பண்ணும்போது இதோட காம்பை சேர்த்து கட் பண்ணி போட்டுருவேன். பக்கோடாக்கு இது போட்டால் சரியா பொரியறது இல்லை. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரோக்கலியோட இண்டிவிஜுவல் ஃபிளார்ஸை எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். நான் ரொம்ப டீட்டெயில் வீடியோ இதில் காமிக்கல, ஏன்னா நம்ம பக்கோடா தான் போட போகிறோம். வெஜிடபிள் கிளீனிங்க்கு டீட்டெயில் வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா வரப்போகுது. ஸோ அந்த வீடியோவில் ப்ரோக்கலி கிளீனிங் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். இப்போ நம்ம பக்கோடா ரெசிபி ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம ப்ரோக்கலியை இந்த மாதிரி பொடிசு பொடிசாக நறுக்கிக்கலாம். காம்பு போர்ஷனை விட இந்த மாதிரி ஃப்ளவர் போர்ஷன் தான் டேஸ்டியாக இருக்கும். அடுத்து பக்கோடா செய்ய மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு பொடிசு பொடிசாக நறுக்கின ப்ரோக்கலி, அதுக்கு மேலே கால் கப்பு நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாட்டி ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாட்டி வெங்காயம் எதை வேணாலும் பொடிசு பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரோ ஆனதுனால நான் இன்னைக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் பொடிசு பொடிசாக நறுக்கின இஞ்சி, ஒரு டீஸ்பூன் பொடிசு பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துடலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பின்ன பின்ன மாற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இதையும் சேர்த்துடலாம். நம்ம இந்த பக்கோடாவில் சோடா எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதனால நமக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்க போகிற மெயின் ஐட்டம் வந்து இந்த ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு இதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா அரை கப்பு கடலை மாவு, இதுக்கு மேலே நமக்கு தேவைக்கு ஏற்ப பொடி உப்பை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ப்ரோக்கலியில் வந்து தண்ணி சேராது, ஆனால் இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி சேரும். அதனால முதல்ல நம்ம தண்ணி சேராமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாணலியில் எண்ணெயை சூட பண்ணிட்டுருக்கேன். பக்கோடா போடுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இந்த பக்கோடா மிக்ஸ் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால ஈவனாக எல்லாம் கோட் ஆகிடும். இதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தண்ணி கணக்கு நம்ம சொல்லவே முடியாது. முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கணும், அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே பவுடர் எதுவும் ராவாக இருக்கக்கூடாது, அதான் கணக்கு. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பக்கோடா போட்டு எடுத்துட வேண்டிதான். ரொம்ப நேரம் இதில் அப்படியே ஊற விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் இந்த மிக்ஸை விட்டிங்கன்னா தண்ணி சேர ஆரம்பிச்சிடும். அதனால மிக்ஸ் பண்ண உடனேவே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் பொறிக்கும் போது ஒரே சைஸில் போட்டு பொறிச்சு எடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு ஈவனாக பொரியும். ஒன்று பெருசு ஒன்று குட்டியாக இருந்தால் கண்டிப்பாக ஈவனாக இருக்காது. உங்கள் பேனில் எவ்வளோ பக்கோடா போட முடியுமோ அவ்வளோ போடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும், ஆனால் புகை வரக்கூடாது. அதுதான் ஆயிலுக்கான கரெக்டான கேஸ் லெவல். நம்மளோட சிம்பிள் ப்ரோக்கலி பக்கோடா ரெடி. இதே ப்ரோக்கலி பக்கோடாவை நீங்கள் கடி பக்கோடா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணலாம். கடி பக்கோடா ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.